ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யூனிட் டெஸ்ட் சீரிஸ் வீடியோவில் தமிழ்நாடு ஜோகிரபி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து முதல் ஐம்பது கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் இந்த கேள்விகள்லாம் டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ சோஷியல் புக்கில் சிக்ஸ்த் இருந்தும் கூடவே சில கேள்விகள் அவுட்சைட் சைட் புக்கில் இருந்தும் வந்து எடுக்கப்பட்டது ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி போன டெஸ்ட் சீரிஸ் வீடியோவில் நான் ஒரு மூணு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தேன் அதற்கான விடையை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா குடிமராமரத்து திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இதற்கான ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தான் வந்து குடிமற திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு செகண்ட் கொஷின் கலைஞர் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான ஆன்சர் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் வந்து அந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு தேர்ட் கொஷின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது எந்த மருத்துவமனையுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையில் தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இதற்கான விடை வந்து லண்டன் கிங்ஸ் மருத்துவமனை கூட தான் வந்து தமிழக அரசு ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஜாகஃபீல் வந்து பார்க்கலாம் இந்தியாவில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் வந்து இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் சட்டத்தின் மூலமாக மொழிவாரியாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்த மாநிலம் வந்து மொழிவாரியாக பிரிக்கப்பட்டது அப்படின்னா வந்து ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட்டிருக்கும் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே வந்து ஆந்திரா மதராஸ் மாகாணத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அஃபீஷியலாக எல்லா மாநிலங்களும் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து ஏற்றிருக்கும் செகண்ட் கொஷின் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்னர் மதராஸ் மாகாணத்தில் டேஸ் மாவட்டங்கள் இருந்தன இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பதிமூணு மாவட்டங்கள் வந்து இருந்துச்சு தேர்ட் கொஷின் தமிழ்நாட்டின் பரப்பளவு டேஸ் சதுர கிலோமீட்டர் இதற்கான விடை வந்து ஆப்ஷன் பி ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் தான் வந்து சரியான ஆன்சர் ஒரு டைம் வந்து இந்தியாவோட பரப்பளவு சொல்லி கேட்டிருக்காங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் கொஷின் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு இந்தியாவில் பெரிய மாநிலம் ஆகும் இதற்கான சி ஆறாவது பெரிய மாநிலம் அடுத்து அஞ்சாவது கொஷின் பரப்பளவின் அடிப்படையில் தமிழ்நாடு இந்தியாவில் டேஷாவது பெரிய மாநிலம் ஆகும் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பதினோராவது பெரிய மாநிலம் ஓகே ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் வந்து ஆறாவது பெரிய மாநிலம் பரப்பளவின் அடிப்படையில் வந்து பதினோராவது பெரிய மாநிலம் அடுத்து ஆறாவது கொஷின் தமிழ்நாடு டேஸ் கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரை வந்து தமிழ்நாடு வந்து கொண்டிருக்கு இந்தியாவில் அதிக நீளமான கடற்கரை கொண்டிருக்கிற மாநிலத்தில் தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பதினைந்து மாநகராட்சிகள் வந்து இருக்கு கடைசியாக எந்த மாநகராட்சி உருவாக்கப்பட்டது அப்படின்னா வந்து ஆவடி மாநகராட்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஆவடி மாநகராட்சி கோயம்புத்தூர் நகராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றின் படி இந்த ஆவடி மாநகராட்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து எட்டாவது கடைசியாக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட மாவட்டம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மயிலாடுதுறை தான் வந்து சரியான விடை தற்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ மாவட்டம் இருக்கு அப்படின்னா வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வந்து இருக்கு அடுத்து ஒன்பதாவது தமிழ்நாடானது நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் டேஷ் பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஐந்து பிரிவாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்து பத்தாவது தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம் டேஷ் மீட்டர் ஆகும் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் தான் வந்து தொட்டபெட்டா சிகரத்தோட உயரம் அடுத்து பதினொன்றாவது வந்து தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நீலகிரி வரையாடு தான் வந்து கரெக்டான ஆன்சர் அதே தமிழ்நாட்டோட பட்டாம்பூச்சி என்ன அப்படின்னா வந்து தமிழ் மரவன் பட்டாம்பூச்சி இது சமீபத்தில் வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கு அடுத்து பன்னெண்டாவது ஒரு முக்கியமான கொஷின் டாப் ஸ்லிப் யானை முகாம் அமைந்துள்ள மலை இது எந்த மலையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி ஆணை மலையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு இந்த டாப் ஸ்லிப் யானை முகாம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க ஆணை மலையில் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து பதிமூணாவது பழனி மலையின் மிக உயர்ந்த சிகரம் எது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினாலாவது கொஷின் ஏலமலை குன்றுகளில் அதிகம் பயிரிடப்படுவது எது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆ மற்றும் ஆ அதாவது அங்கே காப்பியும் மிளகும் வந்து அதிக அளவில் பயிரிடப்படுது அடுத்து பதினைஞ்சாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீழ்ச்சி இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைகள் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு நோக்கிய நீச்சியாக வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து பதினாறாவது கொஸ்டின் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தேனி மாவட்டத்தில் தான் வந்து இந்த கும்பக்கரை நீர்வீழ்ச்சி வந்து அமைஞ்சிருக்கு அதுவே இன்னொரு நீர்வீழ்ச்சி தேனியில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து சுருளி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நீர்வீழ்ச்சியும் இருக்கு ஸோ அதுவும் தேனியில் தான் அமைஞ்சிருக்கு அடுத்து பதினேழாவது மலை அணில் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி விருதுநகர் மாவட்டத்தில் தான் வந்து இந்த மலை அணில் சரணாலயம் வந்து அமைஞ்சிருக்கு பர்டிகுலர் சொல்ல போகணும் அப்படின்னா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இடத்துல அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த மலை அணில் சரணாலயம் வந்து இருக்கு அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் தெற்கு கைலாயம் என அழைக்கப்படும் மலை எது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பொதிகை மலை தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் இஸ்ரோவின் திரவ உந்து விசை செயற்கைகோள் ஏவுதளம் அமைந்துள்ள இடம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மகேந்திரகிரியில் தான் வந்து இந்த திரவ உந்து விசை செயற்கைக்கோள் ஏவுதளம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா வந்து கிரையோஜெனிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த இதை ரிசர்ச் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த மகேந்திரகிரி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க அடுத்து இருபதாவது ஜவ்வாது மலையின் மிக உயர்ந்த சிகரம் எது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மேல்பட்டு தான் வந்து சரியான விடை அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஷின் ஜவ்வாது மலையின் சில பகுதிகள் பாறையால் ஆனது இதற்கான ஆன்சர் வந்து கிரானைட் பாறையால் ஆனது வந்து இது ஜவ்வாது மலையோட சில பகுதிகள் அதாவது நீல நிற கிரானைட் பாறைகளால் ஆனது அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க கல்வராயன் மலை அமைந்துள்ள மாவட்டம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வந்து கல்வராயன் மலை வந்து அமைஞ்சிருக்கு அது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மலை என்ன அப்படின்னா வந்து சேர்வராயன் மலை அடுத்து இருபத்தி மூணாவது சந்தன மரங்கள் அதிகமாக காணப்படும் மலை எது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜவ்வாது மலையில் தான் வந்து அதிக அளவிலான சந்தன மரங்கள் வந்து காணப்படுது அடுத்து பொறுத்துக மலையும் அது எங் அந்த எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொருத்தம் பொருத்தணும் ஃபர்ஸ்ட் வந்து சென்னிமலை சென்னிமலை பாருங்க இது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து இருக்குது செகண்ட் வந்து பச்சை மலை பச்சை மலை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா திருச்சி மற்றும் பெரம்பலூர் அந்த ரெண்டு மாவட்டத்துலேயும் வந்து பரவி இருக்குது ஸோ இங்கே நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா வந்து பெரம்பலூர் வந்து இருக்குது தேர்டு வந்து கொல்லிமலை கொல்லிமலை வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்குது தீர்த்தமலை வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து இருக்குது ஸோ ஆப் ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் வந்து ஏதா வந்து கரெக்டான விடை ஸோ நீங்கள் மலைகள் பற்றி பார்க்கும்போது அந்த மலைகள் எங்கே இருக்குது அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அதுவே வந்து நீர்வீழ்ச்சிகளும் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சுக்கோங்க இந்த மாதிரி பொறுத்துகளை வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஷின் ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுவது எது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏற்காடு தான் வந்து கரெக்டான ஆன்சர் மலைகளின் இரவரசி தான் வந்து கொடைக்கானல்னு சொல்லி அழைப்போம் அதே மலைகளின் ராணி அப்படின்னா வந்து ஊட்டி அடுத்து இருபத்தி ஆறாவது சேர்வராயன் மலையின் மிக உயர்ந்த சிகரம் எது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சேர்வராயன் கோயில் தான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த சேர்வராயன் கோயில் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு மீட்டர் உயரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு அதுவே சோலைக்கரடு அப்படிங்கிறதும் வந்து சேர்வராயன் மலையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு ஆனால் சோலைக்கரடோட ஹைட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபது மீட்டர் ஒரு மூணு மீட்டர் கேப்பில் வந்து உயர் டிஸ்டன் டிஃப்ரென்ஸில் வந்து சேர்வராயன் கோயில் வந்து உயர்மான சிகரம் அப்படிங்கிற பேரை வந்து பெற்றிருக்கு அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பசுமை மாறக்காடுகள் அதிகம் காணப்படும் மலை இதற்கான ஆன்சர் வந்து என்ன வந்து கொல்லிமலை தான் வந்து சரியான விடை இந்த கொல்லிமலை வந்து எங்கன்னு தெரியும் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்கு அடுத்து இருபத்தி எட்டாவது பச்சை மலையில் அதிகம் விளையும் பொருள் என்ன இதற்கான ஆன்சர் வந்து பலாப்பழம் தான் வந்து இந்த பச்சை மலையில் அதிகம் வந்து விளையுது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் தேயிலை அதிக அளவு பயிரிட்டுள்ள மாவட்டம் எது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நீலகிரி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பதாவது கொஸ்டின் டேஸ் ஆறு கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மாயாறு தான் வந்து கரெக்டான ஆன்சர் புக்கில் வந்து மோயார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது வந்து நார்மலாக வந்து மாயாறு அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாமே சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டு நேமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாயார் அப்படின்னாலும் மோயார் அப்படின்னாலும் ரெண்டுமே வந்து ஒரே நேம் தான் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது பில்லூரணை டேஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதாக வந்து இந்த பில்லூர் டேம் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கடற்கரையோரங்களில் காணப்படும் தேரிகள் அதிக அளவு காணப்படும் மாவட்டம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம் தான் வந்து கரெக்டான ஆன்சர் நீங்கள் புக்கில் படிக்கும்போது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த தேரிகள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு இங்கே ஆப்ஷனில் வந்து வெறும் ராமநாதபுரம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் இதே வந்து நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து திடீர்னு ஒரு டைம் ஒவ்வொரு டைம் வந்து தூத்துக்குடி மட்டும் கொடுத்துருக்கலாம் ஸோ ரெண்டு பேரையும் வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து முப்பத்தி மூணாவது கோவளம் கடற்கரை அமைந்துள்ள மாவட்டம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கன்னியாகுமரி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பத்தி நாலாவது டிஎன்பிசியில் இப்போ சமீபத்தில் கேட்ட கொஷின் தமிழ்நாட்டின் வற்றாக தான் ஆரியது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தாமிரபரணி தான் வந்து சரியான விடை மற்ற எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து வற்றா ஆகுறதுதான் அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்க காவிரி ஆற்றின் துணையாறு என்ன இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஹேமாவதி தான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த மாயார் பாருங்க இந்த மாயார் அப்படிங்கிறது வந்து பவானி ஆற்றோட துணையாறு அதே மாதிரி சிறுவாணியும் வந்து பவானி ஆற்றோட துணியாறு தான் அடுத்து முப்பத்தி ஆறாவது காவிரி ஆறு தமிழ்நாட்டில் டேஸ் என்ற இடத்தில் நுழைகிறது இதற்கான ஆன்சர் வந்து பிலிகுண்டு குண்டு வந்து கரெக்டான ஆன்சர் இந்த பிலிகுண்டு அப்படிங்கிறது எந்த டிஸ்டிக்டில் இருக்குது அப்படின்னா வந்து தர்மபுரி டிஸ்டிக்டில் வந்து இருக்குது அதுவே ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த ஜீரோ பாயிண்ட் அப்படிங்கிறது எந்த இடம் அப்படின்னா வந்து ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா நதியிலிருந்து திறந்துவிடுற நீர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தடையும் அந்த இடத்துக்கான பேர் தான் வந்து ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷின் முக்கொம்பு அணை டிராஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காவிரி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பத்தி எட்டாவது பாலாறு உற்பத்தியாகும் மாநிலம் என்ன இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கர்நாடகம் தான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த பாலாறு வந்து கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாட்டில் வந்து பாயுது மூணு மாநிலங்களே பாயுது அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வந்து சாத்தனூர் அணைக்கட்டு டேஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதா வந்து இந்த சாத்தனூர் டேம் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் வைகை ஆறு டேஸ் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தேனி மாவட்டத்தில் தான் வந்து இந்த வைகை ஆறு வந்து உற்பத்தி ஆகுது பிறகு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இது வந்து பாயுது அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஒன்றாவது நீர்வீழ்ச்சியும் அது அமைந்திருக்கிற மாவட்டங்களும் இதை வந்து நம்ம பொருத்தணும் ஃபஸ்ட்டு வந்து திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு திருமூர்த்தி டேமும் வந்து திருப்பூரில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ திருமூர்த்தினாலே நீங்கள் வந்து திருப்பூர் வந்து நியமிச்சுக்கலாம் ஸோ இதற்கான ஆப்ஷன் வந்து செகண்டு அடுத்து திருப்பரப்பு திருப்பரப்பு அப்படிங்கிறது வந்து கன்னியாகுமரியில் வந்து அமைஞ்சிருக்கு பிறகு குற்றாலம் குற்றாலம் வந்து திருநெல்வேலியில் வந்து இருக்குது பிறகு ஆகாய கங்கை அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்குது ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டூ ஃபோர் ஒன் த்ரீ தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ரெண்டு முக்கியமான கொஷின் பருவகாலங்களும் அது எந்த மாநிலத்தில் மாதங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு வந்து குளிர்காலம் குளிர்காலம் வந்து பொதுவாக ஜனவரி வந்து பிப்ரவரி வரைக்கும் வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் வந்து த்ரீ ஸோ இங்கே நம்ம அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி வரலாம் இல்லை சி வரலாம் செகண்ட் வந்து கோடை காலம் கோடை காலம் வந்து மார்ச் டு மே ஸோ இங்கே வந்து ஃபோர் ஸோ த்ரீ ஃபோர் இந்த ரெண்டு தான் எதாவது வந்தாகணும் அடுத்து தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை வந்து ஜூன் டு செப்டம்பர் மாதத்தில் வந்து பெய்யும் பிறகு வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் காலத்தில் வந்து பெய்யும் ஸோ இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஷின் தமிழ்நாடு டேஷ் மண்டலத்தில் அமைந்துள்ளது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அய்யாண மண்டலத்தில் தான் வந்து தமிழ்நாடு வந்து அமைஞ்சிருக்கு இதுவே நம்ம இந்தியாவோட வடப்பகுதி எடுத்துகிட்டு அப்படின்னா வந்து அது வந்து மித வெப்ப மண்டல காலநிலையில் வந்து அமைஞ்சிருக்கும் இந்தியாவோட தென்பகுதி வந்து வெப்பமண்டல காலநிலையில் வந்து அமைஞ்சிருக்கும் அடுத்து நாற்பத்தி நாலாவது முக்கியமான கொஷின் சூறாவளி மழை பெய்யும் மாதம் அதாவது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவ காற்றுனால சூறாவளி மலை வந்து கொஞ்சம் பெய்யும் அது எந்த மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு டைம் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்ட கொஷின்ஸ் தான் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நவம்பர் மாதத்துல தான் வந்து சூறாவளி மழை வந்து தமிழ்நாட்டில் வந்து பெய்யும் அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கொஷின் தமிழ்நாட்டின் வருடாந்திர மலையளவில் அளவில் சதவீதம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கிடைக்கிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நாற்பத்தெட்டு சதவீதம் தான் வந்து வடகிழக்கு பருவமழை மூலம் வந்து தமிழ்நாட்டில் வந்து மழை வந்து பெருது அடுத்து நாற்பத்தி ஆறாவது தமிழ்நாட்டின் அதிக மழை பெறும் இடம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சின்னக்கல்லார் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த சின்னக்கல்லார் அப்படிங்கிறது வந்து வால்பாறை இதில் வந்து அமைஞ்சிருக்கு வால்பாறை வட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு அதுவே இந்தியாவில் அதிக மழை பெய்யும் பகுதி எந்த அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் மேகாலயில் இருக்கிற சிறப்புஞ்சி அல்லது மொசின்ரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் வந்து இந்தியாவில் அதிகமான மழை பெய்யும் இடம் மழை பெறும் இடம் அடுத்து நாற்பத்தி ஏழாவது தமிழ்நாட்டின் மண் வகைகள் டேஷ் பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஐந்து பிரிவாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்து நாற்பத்தி எட்டாவது ஆறுகளால் படிய வைக்கப்படும் மண் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வண்டல் மண் தான் வந்து ஆறுகளால் வந்து படிய வைக்கப்படும் செம்மண் கூட இன்னொரு நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க செம்மண்ணோட இன்னொரு நேம் வந்து சிவப்பு மண் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே கரிசல் மண்ணோட இன்னொரு நேம் வந்து ரெகூர் ஸோ இந்த மண்கள் பற்றி படிக்கும்போது அந்த மண்களோட தன்மையும் அதுவே வந்து அந்த மண்ணோட இன்னொரு பேரும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மண்ணில் இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து அடிக்கடி கேட்குறாங்க அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கரிசல் மண் டேஸ் சிதைவடைவதால் உருவாகிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தீப்பாறைகள் சிறி சிதைவடைவதால் உருவாகிறதா வந்து இந்த கரிசல் மண் அடுத்து ஐம்பதாவது கடைசி கொஸ்டின் கரிசல் மண்ணில் நன்கு விளையும் பயிர் என்ன இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பருத்தி தான் வந்து கரிசல் மண்ணில் வந்து நன்கு விளையும் ஸோ அதனால தான் வந்து கரிசல் மண்ணை வந்து பருத்தி மண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த ஐம்பது கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து இந்த லெசன் சிக்ஸில் இருக்க ஐம்பது கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஓகே தேங்க்யூ